சண்டே மார்னிங் 7 மணிக்கு டே ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமா பண்ணி வச்சேன். ஆஃப்டர்நூன் பத்துத்தல படத்துக்கு போகலான்னு சொல்லி அவர் புக் பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு நான் அயன் குக்வேர்ஸ் வாங்கியிருந்தேன், அந்த பார்சல் வந்திருந்தது. இந்த தடவை நான் எத்னிக் பாட்ஸ் அண்ட் பேன்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். நான் வாங்கின 2 ப்ராடக்டோட குவாலிட்டியும் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரீ சீசன் கடைன்றதுனால மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பாட்டம் ஃப்ளாட்டாக ஸ்மூத் ஃபினிஷிங் உள்ள கடாய் ஆன்லைனில் விட இவங்க கிட்ட ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. ஆல் ஓவர் வேர்ல்டு டெலிவர் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் யூஏஇ சவுத் இந்தியாவிலலாம் இருந்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய பேர் அயன் பாத்திரத்தில் சமைக்கும் போது உணவு கருப்பாகுதுன்னு சொல்கிறீங்க. நான் 5 வருஷமாக அயன் பாத்திரம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், என்ன மாதிரி சமைக்கலான்றதை நான் கமிங் ஃப்ரைடே போடுற வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். லன்ச் சாப்பிட்டதும் பதுத்தல்ல மூவி கிளம்பியாச்சு. நார்மலாக எனக்கு ஃபைட் சீன்ஸ் நிறையா இருக்கிற படம் அந்தளவுக்கு பிடிக்காது, ஆனால் என்னன்னு தெரியல இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தைங்களும் தூங்காமல் இந்த படம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க.